மக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குத்து கொத்தா காய் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இந்த மனோரஞ்சிதம் மரத்தில் உள்ள காய் நான் முந்தி ஒரு பத்து மாதம் இருக்கும் ஒரு வீடியோ படும்போது நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டாங்க இது விதைகள் எப்படி இருக்கும் என்னதுன்னு கேட்டாங்க அப்போ வந்து என்கிட்ட விதைகள் இல்லை முதல்ல மட்டும் ஒரு ஒரே ஒரு கொத்து காய்ச்சது நீங்கள் சரியாக ஞாபகம் இல்லை அது இப்போ பாருங்கள் பூத்து வாஞ்ச உடனே பூ தனியாக இது காய் தனித்தனியாக காய்ச்சது பாருங்கள் அதுதான் இதில் ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்குது அதாவது பூவுக்கும் காய்க்கும் சம்பந்தமே இல்லை பூ வந்து காய்ச்சி க பழுத்து தன்னால் ஏதல் விழுந்துடும் அப்புறம் அந்த காமியுமே பார்க்க அது அதில் காய் வர்ற மாதிரி தெரியல உதுந்துடும் இது தனியாக பாருங்கள் கொத்து கொத்தாக சின்ன சின்னதாக கா கொல கொலையாக காய்ச்சி தொங்குது வெயிட்டு தாங்காமல் இந்த மரம் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குன்னு நூல் வச்சு கட்டியிருக்கு அப்படின்னாலும் இது வளைஞ்சிருக்கு பாருங்க ஒரு பாட்டு பழைய பாட்டு இருக்கும் பாருங்க கொடிக்கு காய் பாரம் அப்படின்னு மேலே பாருங்கள் கயிறு வச்சு கட்டியிருக்கேன் இந்த நெல்லிக்காய் மரத்தோட அப்படி இது ப தாங்க முடியாமல் பாருங்கள் கொடிக்கு காய் பாரமா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் இந்த உண்மையிலே இந்த மரத்துக்கு அந்த காய் பாறை தான் அதனால தான் இவ்வளோ அளவு வளைஞ்சு கிடக்கு பாருங்க ஏகப்பட்ட காய்கள் பழுத்து பழுத்து கீழே விழுகுது இதை எடுத்து வெ நம்ம மண்ணில் பிரதச்சு வச்சோம்னா இந்த மனோரஞ்சித கண் உண்டாகலாம் ஆனால் இது குச்சியில் செய்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை ஆனால் நிறைய பேர் அப்போ எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த விதைகளை எனக்கு அனுப்ப முடியுமா அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாங்க என்கிட்ட அப்போ வந்து கா பூத்துக்கிட்டே இருந்ததுனால இப்போ இல்லை பூத்து முடித்து ரொம்ப நாள் கழித்து தான் தனித்தனியாக கொத்து கொத்தா காய்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது அதுக்கப்புறந்தான் இப்போ ஏகப்பட்ட கொத்துக அந்த மரத்தில் அந்த அப்படி கொலையே வந்து மரமே அப்படி சாஞ்சிட்டு வருங்க இதில் ஒன்று நம்ம இதை வெட்டி விட்டோம்னா பழையபடி வளரவே மாட்டேங்குது ரொம்ப காலம் ஒரு தடவை வெட்டி விட்டுட்டே மூணு வருஷம் ஆச்சு அதுலேருந்து துளிடு விட்டு வர ஆரம்பிச்சு பாருங்கள் அப்படி வளைஞ்சு கிடக்கு இந்த காய் கொத்து கொத்தா இருந்ததுன்னா எப்படி தாங்கும் அப்போது அந்த பாட்டில் நான் எனக்கு ஞாபகம் ஆகுந்தது கொடிக்கி காய் பாரம்மா பெற்றெடுத்த குழந்தை தாய்க்கு பரமான்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் கீழே பழுத்து பழுத்து விழுந்துருக்கு அதனால் நல்ல இந்த பழத்தில் இருந்து நல்ல மனோரஞ்சி ஸ்மெல் வருது பாருங்கள் நைட் நேரம் நான் அப்படி போனோம்னா நல்ல வாசனையாக இருக்குது அவ்வளோ கொத்துக்கள் வந்து மரத்தையே அப்படி இது பண்ணுது உண்மையிலேயே இந்த காய்கள் வந்து இந்த மரத்துக்கு பாரம்தான் பாருங்கள் எப்படி வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள் இந்த மரம் பாருங்கள் மக்களே படம் பிடிச்சிருந்தா என்கரேஜ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்து மீட்ஸ் பார்த்துக்கிட்டு வாங்க நான் மன்னர் முதல்ல போட்டால்ல அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் எப்படி வளைஞ்சு கிடக்குன்னு நன்றி மக்களே